முக்கியமான மதுரை பசுமலை அருகே கோலக்கரையில் வடப்புத்தகுதி எம்எல்ஏ மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தோ தலைவரின் வீடு அமைந்தது. இன்று காலை உறவினர்களை மாணவி பகுதி சென்ற கணேசன் வந்தவர் வடப்புத்தகுதி எம்எல்ஏ மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தலைவரின் வீட்டிற்கு புகாரளிக்க வந்துள்ளார். கணேசன் வடக்கு தொகுதி எம்எல்ஏ தகுதி புகார் அளித்ததாக மாணவி பகுதியில் தனக்கும் மற்ற திமுக நிர்வாகிகளுக்கு முன்னுரிமை இருந்தவர்களாகவும் இதை உடனடியாக தலையிட்டு சரி செய்யும்படியும் எம்எல்ஏ தோ தலைவரை சந்தித்து புகார் அளித்துள்ளார். புகார் அளித்துவிட்டு வெளியே வந்த மாணவி பகுதி சென்ற கணேசன் அருகில் உள்ள மணலைக்கான இடத்தில் தனது தலையின் வீட்டில் தீக்குளித்துள்ளார். உயிரான தீக்குளித்த கணேசனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தலைமையை வைத்து சிறு உயிரிழமாக அழைத்துள்ளனர். 90% கைது தாய் மொத்தம் உதவி சீக்கிரம் அடைந்த மாணவரி கணேசன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை துறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவரி கணேசன் சீக்கிரத்தை குறித்து திருச்சிராப்பள்ளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக கட்சி நிர்வாகியை திமுக எங்களை வீட்டு வாசல் என்று சீக்கிரித்த சம்பவம் மதுரை பசுமலை மட்டுமல்லாது திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.